ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஜாஜ் நிறுவனம் போன வருஷம் தான் இந்த பல்சர் 125 பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பல்சர் சீரீஸ்லேயே குறைந்த சிசி கொண்ட குறைந்த விலையில் இருக்கக்கூடிய பைக் எதுனா அது இந்த பல்சர் 125 பைக் தான். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இந்த பல்சர் 125 சிசி குறைவாக இருந்தாலும் பல்சர் 150 எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சதோ அதே மாதிரி தான் இந்த பல்சர் 125 நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த பல்சர் 125 BS6 பஜாஜ் நிறுவனம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்த BS6 பல்சர் 125 பாத்தீங்கன்னா BS4 பல்சர் 125 விட 0.2 பிரேக்கர்ஸ் பவரை கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இந்த பைக் 11.6 பிரேக்கர்ஸ் பவரை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது, அதே 11 நியூட்டன் மீட்டர் டார்க்கை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோட ஃபியூவல் டெலிவரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் BS6 பிளாட்டினால பண்ண மாதிரி கார்பரேட்டருக்கு பதிலாக எலக்ட்ரிக் கார்பரேட்டர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா நல்ல வேலையா இந்த பைக்ல ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பைக்லயும் சரி இந்த பைக்கோட தோற்ற அமைப்புலயும் சரி எந்த மாற்றமும் பண்ணல. BS4 பல்சர் 125 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த BS6 பல்சர் 125 பைக்கும் இருக்கு. அதே மாதிரி பிரேக்கிங்க பொறுத்த வரைக்கும் கூட எந்த மாற்றமும் பண்ணல, ஸ்டாண்டர்டா CBS ஓட வருது. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த பைக் அதிகபட்சமா 55 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும்னு கம்பெனி தரப்புல சொல்றாங்க. இந்த பைக் நியான் ப்ளூ அப்படிங்கற ஒரே ஒரு கலர் ஆப்ஷனோட ரெண்டு வேரியன்ட்ல வருது. முதல் வேரியன்ட் ட்ரம் பிரேக் வேரியன்ட், இதோட எக்ஸ்ஷோரூம் விலை 71,000 ரூபாயில இருந்து தொடங்குது. இரண்டாவது வேரியன்ட் டிஸ்க் பிரேக் வேரியன்ட், இதோட எக்ஸ்ஷோரூம் விலை 75,000 ரூபாயில இருந்து தொடங்குது. இந்த BS6 பல்சர் 125 கான புக்கிங்ஸ் அன்அஃபிஷியலா ஒரு சில பஜாஜ் டீலர்ஷிப்ல ஓபன் பண்ணிட்டாங்க. சோ தேவைப்படுறவங்க முன்கூட்டியே 500 ரூபாயில இருந்து 1,000 ரூபாய் செலுத்தி புக் பண்ணிக்கலாம். இந்த முன் தொகை அந்தந்த பஜாஜ் டீலர்ஷிப்புக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதிக்காக வெயிட் பண்ணி BS6 பல்சர் 125 வாங்குறதை தவிர்த்துட்டு இதை விட குறைவான விலையில் இருக்கக்கூடிய BS4 பல்சர் 125 வாங்குறதே சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி அவசியம் தேவைப்பட்டுச்சுன்னா வெயிட் பண்ணி வாங்குறதுல தப்பு கிடையாது. நன்றி.